வெல்கம் டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்னைக்கு நான் எள்ளும் இது வேர்க்கடலையும் வச்சு ஒரு ரைஸ் செய்ய போகிறேன். எள்ளில் ஒமிகா த்ரீ நிறைய இருக்குங்க, பசங்களுக்கு சேர்த்துக்கோங்க. கருப்பெள்ளு சேருங்க. இப்போ ஷட்டா இது லாக்டவுனால் எனக்கு வாங்க முடியல. வீட்டில் இருந்த எள்ள வெள்ளை எள்ளில் நான் செய்ய போகிறேன். ஒரு ஒரு பொருளாக அப்படியே சொல்லிடுறேன். ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். இதை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை இதில் பாதி தான் நான் எடுக்க போகிறேன். நான் வறுத்துட்டேன், ஒரு புடி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு ரெண்டு கப் ரைஸ் செய்ய போகிறேன், காமிக்கிறேன். நான் ஆறு ஏழு வெற மிளகா அதோடவே போட்டுட்டேன். எள்ளு பொரியும் போது எடுத்துடலாம். எள்ளு சாதம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, அடிக்கடிக்க செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. நம்ம பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனால் எள்ளு சாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்ருப்பீங்க. அதே டேஸ்ட்ல வரும், நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்து அதிகமா போடப்படுது, எள்ளும் கலக்காகும். சும்மா இதெல்லாம் மனத்துக்காக ஒரு ஸ்பூன் உளுந்த வறுத்துக்கிறேன். இதுவும் கருப்பு உளுந்து கிடைச்சதுன்னா இன்னும் அதையே கூட யூஸ் பண்ணுங்க, பெஸ்ட். ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க, ஏன்னா ஒன்று ஒன்று வந்து சீக்கிரம் செவரும், ஒன்று லேட் ஆகும். பாருங்கள், நான் வேர்க்கடலையும் முதலே வறுத்துக்கிட்டேன். வேர்க்கடலை எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். எள்ளு வந்து சீக்கிரம் வறுபட்டு போச்சு, அதிலே வெற மிளகாய் போட்டுட்டேன். உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இதுவும் செவந்தாச்சு, எடுத்துடுவேன். ஒரு முக்கால் தீ வச்சுக்கோங்க. பெரிய தீ வச்சிங்கன்னா மேலே செவந்துடும், உள்ளே செவராது. போத்தியில் வறுத்துக்கோங்க. வறுந்து போச்சு. எனவே நான் மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 4 மிளகு போடுறேன். தரமும் வேர்க்கடலை வறுத்தது பார்த்தீங்க, எள்ளு வறுத்தது பார்த்தீங்க, மிளகு ஒரு 4 ஒரு ஸ்பூன் உளுந்து வறுத்தேன். இப்போது அதுலேயும் 4 கருவேப்பிலையும் வறுத்துக்கிட்டேன். மொறு மொறு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா நம்ம அந்த உளுந்து வறுக்கும் போதே கூட போட்டுக்கிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் வறுக்கும் போது எண்ணெய் வேண்டாங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய். எதுக்காக இதெல்லாம் நான் சேர்க்குறேன்னா, வெறும் எள்ளுலேயே நம்ம செய்யலாம், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். அதனால் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், லைட்டாக இந்த பொடியெல்லாம் வந்து அன்னன்னைக்கு செஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கட்டி ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து திரும்பி செஞ்சுருங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வச்சா கூட மனம் மாறிடும். இப்போது வறுத்ததெல்லாம் வச்சுருக்கேன், ஆறின் இருக்கு. அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறத பண்ணுறேன். இந்த பாருங்கள், நான் எடுத்துருக்கிறது 2-3 கப்பு நான் காமிக்கிறேன் ரைஸை. நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் எள்ளை நல்லெண்ணெயில் செய்யுங்க, அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், 4 சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் உளுந்து. ஒரு 4 கடலைப்பருப்பு வச்சிருச்சு. போட்ட உளுந்தெல்லாம் செவந்துருச்சு, அது நல்லெண்ணெயினால் உங்களுக்கு நுரைக்குது. இந்த கருவேப்பிலை போட்டிருக்கேன், பெருங்காயம் ஒரு 1/4. தாளிப்பு சாதத்துக்கு எல்லாமே வந்து பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக கொடுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போ ரைஸ் போட்டிருப்பேன், பொடியை நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு மஞ்சள் பொடியெல்லாம் தேவையில்லை, கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பவுடர் பண்ணி நான் அந்த பொடியை போட்டுட்டு அப்புறம் நம்ம சூடு பண்ணிக்கலாம். இருங்க, அந்த இதெல்லாம் பவுடர் பண்ணுறேன். இது பாருங்கள்,
நான் எடுத்தது. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேர்க்கடலை காமிக்கிறேன் பாருங்கள், பாதி என் உள்ளங்கையில் ஒரு பிடி வேர்க்கடலை. நான் எடுத்த 2.5 ஸ்பூன் எள், 1 ஸ்பூன் உளுந்து. இதை கொஞ்சம் கரகரப்பாக பிடிச்சிக்கலாம். எள், வேர்க்கடலை, நான் வறுத்தது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டேன். ஃபைனலாக நான் எடுத்த 2 ஸ்பூன் தேங்காய், அதை போட்டு ஜஸ்ட் ஒரு உப்பு போட்டு எடுத்துடணும். அவ்வளோதாங்க, கரகரப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம சாதத்தில் போட்டுக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் பொடி போட்டு பார்த்துட்டு காரெல்லாம் போதுமாக இருந்தால் நெச்சிக்கலாம். இதை வந்து பொரியலுங்க, சாதாரணமாக நம்ம பீன்ஸ் பொரியல் அதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸ் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், கோஸ் பொரியல் எல்லாமே வேக வச்சுட்டு இதை தூவி இறக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸுக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கிறேன். நான் பாதி வேர்க்கடலை எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அதை இப்போ சும்மா ஜஸ்ட் ஒரு எண்ணெயில் பரட்டிட்டு இதில் சேர்த்துட போகிறேன். வாயில் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ரைஸ் போட்டு உப்புலாம் போட்டு கலந்துட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கோவிலில் கொடுக்குற மாதிரியே இருக்குது. எள்ளுடைய மணம், வேர்க்கடலை மணம், நான் போட்ட 1 ஸ்பூன் தேங்காய், 2 ஸ்பூன் தேங்காய் போட்டேன், 1 ஸ்பூன் உளுந்து போட்டேன், என் உள்ளங்கையில் 1 பிடி வேர்க்கடலை போட்டேன், 2.5 ஸ்பூன் எள் போட்டேங்க. இதெல்லாம் நான் வறுத்ததை நீங்கள் பார்த்தீங்க. தேவைக்கேற்ப மிளகா, நான் 5-6 மிளகாய் போட்டேன், 4 மிளகு போட்டேன். இப்போ இது எல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஓப்பனில் வச்சுட்டு இதை கலந்துட்டு நான் போட்டு போகிறேங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அடிக்கடிக்க நாங்கள் செய்வோம், நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேர்க்கடலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். நான் வறுத்த வேர்க்கடலை தான் ஜஸ்ட் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இதில் போட்டுட்டேன், முடிஞ்சதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் செஞ்சிருந்த ரெசிபியை பார்த்து ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எந்த வந்து சில இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போட்டுட்டு வரேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இருங்க, பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான வேர்க்கடலை எள்ளு சாதம் ரெடி. நான் செஞ்சிருந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரைபும் உங்களுடைய கமெண்ட்ஸும் தான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.